முதல்ல அவங்க என்ன ஆன்சர் வந்துடும். ஒன்று தொடக்கம் ஐந்து வரை உள்ள ஒவ்வொரு வினாவிற்குகளையும் ஆரம்பத்தில் குறித்த உள்ள தொடர்புடன் கூடிய மூன்று எண் தொகுதிகள் தரப்பட்டுள்ளன. அந்த தொகுதிகளுக்கு சேர்க்கக்கூடிய மிக பொருத்தமான எண்ணை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க படிச்சிருக்கிறோம் மூணு ஞாபகத்துல இருக்கோம், இந்த சதுர எண்கள். அந்த சதுர எண்களை அன்பிச்ச மாதிரி ஒரு தோற்றம் ஒன்று அதுல இருக்கு. சதுர எண்களை அன்பிச்ச அதுல பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் ஒன்றின் வர்க்கம் ஒன்று, ரெண்டின் வர்க்கம் நாலு, மூன்றின் வர்க்கம் ஒன்பது, நாளைக்கு வர்க்கம் பதினாறு, ஐந்தின் வர்க்கம் இருபத்தி, ஆறின் வர்க்கம் 36, ஏழின் வர்க்கம் 49, எட்டின் வர்க்கம் 64, ஒன்பதின் வர்க்கம் 81, 11 வர்க்கம் என்ன 121, 121, 144, 79, சரி 86. அப்படி கேட்டா பாஸ்டா சொல்லணும் வேணா, 36 மீதி 6 8 48, 96, 99, 9 மீதி 8 8 64, 64 9 கூட்டுனா, 64 9 கூட்டுனா அப்படியும் செய்யலும். இதுக்கு இன்னொரு வழி இருப்ப, 86ன்றது 100 அட்மித்த இலக்கமே, 100 விட 14 குறைய, இதுவும் 100 விட 14 குறைய. நான் என்ன செய்யறேன்னா, இப்படி இந்த 14 பேருக்குன்னா 196, 196க்கு 96 போட்டு ஒன்று தீதி, பிறகு 86ல இருந்து 14 கழிக்கிற, கழிச்சா 2 22, மீதமுள்ள ஒன்றை கூட்டுனா 73 செய்யணும். இப்படிலாம் சில சில மெத்தட் இருக்குது, அது எங்களுக்கு இப்ப நோ நீட். அது இந்த வர்க்க எண்களுக்கும் இந்த வர்க்க எண்களுக்கும் இந்த கேள்விக்கும் ரிலேஷன் ஒன்று வருது. அதுதான் நீங்க நான் உங்களுக்கு சொன்ன வாங்க. இந்த 50ன்றது பாருவோம், இத சொல்ற அந்த 50 ஏழின் வர்க்கத்தோட ஒன்று கூட்டு பண்ணுச்சு, ஏழின் வர்க்க 49, பக்கத்துல வாரதெல்லாம் அதை நான் ஈஸியா கண்டுபிடிச்சு வாங்க. அதே போல 65ன்றது 8 வர்க்கத்தோட ஒன்று கூட்டு, 64 சக ஒன்றுதான் 65. அதுக்கு ஏத்த மாதிரி இது மாறுது, 122 வருது, 11 வர்க்கத்தோட ஒன்றை கூட்டு, 121 ஒன்றை கூட்டுனா 122. ஆக அடுத்த விட என்ன வரணும், 12 வர்க்கத்தோட ஒன்றை கூட்டணும், 144 கூட்ட வார்த்தை 145. கேள்வி ஈஸியாவில் என்ன ஓம் சார். ஓகே, ரெண்டாவது சொல்லுங்களே என்ன வரணும். கேள்வியில பெருசா அந்த தயங்குறதுக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. மூன்றாவது, சாரி, மூணாவது வீட 100 வருது. சரி, இந்த நீங்க என்ன மாதிரி அந்த 100 எடுத்தீங்க? நான் பார்த்தேன் 3 0 பதிலாக 3 1 வந்துருந்துச்சு. அப்படியா, பெண்மைக்கு பாருங்க இப்ப அந்த இது எப்படி மாறுது. 10001 இதான், 10001 10101 போகுது, 100 எக்ஸ்பேண்ட் படுது, 1 0 1 0 உடனே ஆகவே 101 100 எக்ஸ்பேண்ட். சரி, அங்கால என்ன நடக்குதோ அதே இங்காலையும் செய்யுங்க. கிளியர் ஆயிரு, இல்லைங்கடா? ஓகே சார். ஓகே, அடுத்ததை பாருங்க.
77 84 121 அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. 77 84 121 மாதிரி ஒரு வினா வரப்பட்டுச்சு பாருங்க. சரி, இந்த வினாவில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இல்லை என்ன கமெண்ட் ஒருத்தர் விட போடுறீங்க, வெரி குட், நல்லம். இந்த கேள்வியை பொறுத்த மட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அதில் 77 84 உங்களால் இதே ஒத்த மாதிரி 121 இருக்கிற என்ன விட வரும்னு கேட்குறோம். இப்போ நாங்கள் இதில் பார்க்கணும், இதுகள் ரெண்டுக்குமான தொடர்பு. இந்த 77 84 இது 11 சரம் 7 12 சரம் 7.